ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மன அழுத்தம். இப்போ இருக்கிற சூழலில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லேருந்து வேலைக்கு போகிற பெரியவங்க வரைக்கும் மன அழுத்தம் அப்படின்றது பொதுவாக எல்லாரையும் தாக்குற ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப காமனாகிட்டு இருக்குது இந்த மன அழுத்தம் அப்படின்றது. இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. ஒரு சில பொருட்களை சாப்பிட்றதின் மூலமாக கூட இந்த மன அழுத்தத்தை நம்ம குறைக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு 7 பொருட்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 7 பொருட்களை சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மன அழுத்தம் குறைஞ்சி நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்குது. பள்ளிக்கு போகிற குழந்தைங்கள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ற மன அழுத்தம் ஏறக்குறைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. எப்போதாவது மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே மன அழுத்தத்தில் இருப்பது அப்படின்றது உடலில் ரொம்ப பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். நம்மளுக்கு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையை காட்டிலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதில் தான் நம்ம உடம்பு அதிகமாக பாதிக்கப்படும். இதனால் ஏதாவது ஒரு காரணம் நமக்கு மன அழுத்தத்தை தருது அப்படின்னா அதை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இல்லைன்னா நம்ம மனநலம் சார்ந்த டாக்டர்களை போய் பார்க்கறது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வழிகளும் இருக்குது. நமக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அந்த வேலையை அவ்வளோ ஒரு பிடிச்சி செய்வோம். அந்த மாதிரி பிடிச்ச வேலையை செய்யுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நேரத்தை செலவிடுறது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த டேஸ் தான் கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம டைமை செலவிடும்போது எல்லாத்தையுமே மறந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு எப்போவாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறது, எங்கேயாவது வெளியில் போகிறது, இப்படி ஜாலியாக உங்கள் டேஸை என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சில ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை சாப்பிட்றதின் மூலமாகவும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு 7 உணவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெரிஸ் பழங்கள். ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரிஸ், ரஷ்பெரிஸ் இந்த மாதிரி பழங்கள்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது மன அழுத்தத்தை குறைக்கும். குறிப்பாக இந்த ப்ளூபெரிஸ் பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால இது நம்மளை மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கவலையையும் போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டார்க் சாக்லேட். இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், சாக்லேட் சாப்பிட்டா மன அழுத்தம் குறையும் அப்படின்றது. டார்க் சாக்லேட் சாப்பிட்றதின் மூலமாக மன அழுத்தம் குறையுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த சாக்லேட் சாப்பிட்றதால நம்ம உடம்பில் இருக்கிற கோரிட்டிசால் அளவு குறைஞ்சி நம்ம மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்குமா. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கெமோபிலிட்டி. கெமோபிலிட்டினா சாமுந்தி பூலேருந்து தயாரிக்கப்படுற ஒரு வகை டீ. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை குடிக்கிறது மூலமாகவும் மன அழுத்தம் குறைஞ்சி உடலும் மனமும் ரிலாக்ஸ் ஆகும். சில சிறிய அளவில் இருக்கிற தலைவலியை கூட இது சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டீயை குடிச்சிட்டு படுக்கிறது நமக்கு நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்துக்கும் உறக்கத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அவக்கேடோ பழம். அவக்கேடோ பழத்தில் கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் B6 வகை சத்துக்கள் நிரம்பி இருக்குது. அதனால் இது மன அழுத்தத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறப்ப இந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டிலையே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். நிறைய பேர் இதை அதிகம் விரும்பி சாப்பிட்றதில்ல, ஆனால் இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு பொருளாக இருக்குது. அதுதான் வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டில் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது குளூதாதியோன் அளவை அதிகரிக்குது. இது உடலில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு முதன்மை பொருளாக இருக்குது. வெள்ளைப்பூண்டு எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம அதோடைய பலனை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இது சிறந்த மன அழுத்த நிவாரணியாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சூரியகாந்தி விதை. இதில் கொழுப்பில் கரைகிற விட்டமின் இ இருக்குது. இது சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுத்திட்டு சிறந்த மனநிலையை நமக்கு தரத்துக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்கிற மெக்னீஷியம், மாங்கனீஸ், செலீனியம், துத்தநாகம், விட்டமின் பி, காப்பர் உள்ளிட்டவை இதில் இருக்குது. இதனால் ஸ்ட்ரெஸ் நிச்சயமாக பறந்து போய்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொண்டை கடலை பற்றி பார்க்க போகிறோம். கொண்டை கடலையில் மன அழுத்தத்தை குறைக்கிற மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் பி, ஜிங்க்கு, செலீனியம், மாங்கனீஸ் மற்றும் காப்பர் உள்ளிட்டவை இருக்குது. மேலும் இதில் எல் ட்ரிப்டோஃபன் நிறைஞ்சிருக்குது.
நம்மளுடைய மனநிலையை ஒழுங்குபடுத்துறதுக்கு இது பெரிதும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் கொண்டா கடலையில் புரதங்கள் நிறைஞ்சிருக்கிறதால நம்ம மூளையுடைய ஆரோக்கியத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குறிப்பிட்ட எல்லா பொருட்களையுமே நம்மளால் சாப்பிட முடியலனாலும் ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பூண்டு, கொண்டைக்கடலை இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணாலும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட பிரச்சனையை ஷேர் பண்ணாலுமே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு பாதியாக குறைஞ்சிரும். எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.